World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். பாரம்பரிய ஜோதிடர் திருச்செங்கோடை சேர்ந்த பண்டித் செந்தில்குமாரை அவர்கள் வருமானம் வர எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாட்டுடைய சிவனே போட்டி, எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி. ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் 24வது மாதாந்திர கருத்தருக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு பேச கொடுக்கும் தலைப்பானது வருமான வர எளிய பரிகாரங்கள். பொதுவாகவே இன்னைக்கு எல்லாருக்கும் ஆனந்தமாக வாழ்வன் என்றால் வருமான வரணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, சரிங்களா? அதாவது நம்மளுடைய ராசி கிட்டத்தில் கிரகங்கள் அமைஞ்சு நன்றாக அமைஞ்சாதான் நமக்கு நல்லா வருமானம் வரும். அதாவது சஞ்சீகரமா, பிராத்தகரமா, ஆகாயகரமா, இதன் அடிப்படையில் தான் நமக்கு 9 கிரகங்களும் நம்மளுடைய ராசி கட்டத்தில் அமையுது. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை மிக ஆனந்தமாக இருக்கும். அதாவது ஒவ்வொருவத்திற்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு கார்மிக் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதாவது அதில் வந்து எவ்வளோ புண்ணியகரமா எவ்வளோ பாவகரமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு நிறைய நன்மைகளை நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருவருக்கும் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் இருக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி நம்மளுடைய கார்மிக் அக்கௌண்ட்லேயும் நமக்கு நிறையா புண்ணியகரமாகவும் பாவகரமாக இருக்குது. நமக்கு நிறையா புண்ணியகரமம் செஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நாம் இன்றைக்கி சூரியன் உதயமாகி அடுத்த நாள் சூரியன் உதயமாகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்கிறோம் எவ்வளோ பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, சரிங்களா? அது மாதிரி நம்ம நிறையா புண்ணியகரமம் அதிகமாக சேர்த்தாதான் நம்மளோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். லக்ன ரீதியாக நாம் 2 பாவகத்தை இயக்கினா நமக்கு நல்லா வருமானம் வரும். இப்போ லக்ன ரீதியாக பார்ப்போம். மேச லக்னத்தை பிறந்தவர்கள் 2 வீடு சுக்கரனாக வராரு. அப்போ சுக்கரனா பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், சிறு பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பெண்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணுறது, பெண்கள் சிறு பெண்களுக்கு இனிப்பு வாங்கி தானம் கொடுக்குவது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க 2 வீடு புதனாக வராரு, சரிங்களா? மிதுனமாக வரும். அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் புதனா 2 வீடு அதிபதி புதனா வராரு. அப்போ புத மாமா தாய் மாமான்னு குறிக்கிறது, தாய் மாமங்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணுறது. 2வது புதன்னா பள்ளிகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் 2 பாவுக்கு கடகமாக வராரு. அதன் யாருன்னா சந்திரன். அப்போது சந்திரனா அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம், அம்மாவை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போய் உணவு வாங்கி தானம் பண்ணுறது, உதவி செய்வது, இதனால் மிதுன லக்னக்காரங்களுக்கு நன்றாக வருமானம் வரும். சந்திரன் நீரை குடிக்கக்கூடியது, நீர் தானம் பண்ணுறது, மோர் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரும். அடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், கடவ லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்லா வருமானம் வரணும்னா 5 வீடு சூரியனாக வராரு. அப்போ சூரியனா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம், அதேமாரி குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது அடிக்கடி குழந்தைகளை சினைக்கு வாங்கி கொடுப்பது, 2வது உணவு அப்பாவுக்கு உணவு வாங்கி தானம் கொடுக்கும்போது இதனால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் 2 வீடு பார்த்தா உதனாதிபதியாக வருவார் கண்ணியில். அப்போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் தாய் மாமனுக்களுக்கு உதவி செய்வது, உணவு தானம் பண்ணுவது, நமக்கு கீழ் வேலை செய்யும் ஆட்களுக்கு உதவி செய்வது, இது மாதிரி செஞ்சாவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதேமாரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதேமாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து துலாம் வீடு சுக்கரன் அந்த வீட்டு அதிபதியாக வராரு. அப்போ பெண்களை கூட்டிகிட்டு போய் வெளியில் உணவு வாங்கி கொடுத்துவது, திட்டாமல் சந்தோஷமாக வச்சுக்கிறது, இதனால் கன்னி லக்னத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி வந்து சிறு பெண்களுக்கு ஆடை வாங்கி தானம் கொடுத்தாலுமே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே துலா லக்னத்தில் பிறந்தவர்கள், துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் 2 வீட்டு அதிபதியார் செவ்வாயாக வருவார். செவ்வாய்னா சகோதரன். அப்போது சகோதரனா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு
உணவு வாங்கி தானம் பண்றது உதவி செய்யும் பொழுது செவ்வாய் பகவான் நல்லா பலப்படுத்துறாரு. அதே மாதிரி விபத்து நடந்த காயமடைந்தவர்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்றது, இதனால வந்து துலாம் லக்கணக்காரங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி விருச்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரணும்னா உணவு குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்வது, சாமியார்களுக்கு உணவு தானம் பண்ணுவது, குருக்களுக்கு உணவு தானம் செய்யும் பொழுது விருச்சக லக்னக்காரங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சனியாக வருவார். அப்போ சனினா உங்களுக்கு சித்தப்பாவை குறிக்கும். அப்போ சித்தப்பா உங்களுக்கு உணவு தானியம் பண்ண வர்றது, அதே மாதிரி வந்து வெளியில் கூட்டி போய் உணவு வாங்கி கொடுப்பது, உதவி செய்யும் பொழுது சனி பகவான் நல்லா ஆக்டிவேஷன் ஆகி நமக்கு நல்லா வருமானம் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நல்லா உதவி செய்வது, உணவு வாங்கி தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணுவது, குல தெய்வத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி குருக்களுக்கு உணவு தானியம் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மரக லக்னக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி குருவாக வருவார் ரெண்டாம் வீடு. அப்போ குருனா குழந்தை குறைக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு உணவு அளிப்பது, குல தெய்வத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வது, வருமானம் நல்லா வரும். அதேமாரி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாம் வீடு வந்து செவ்வாயாக வருவார். அப்போ செவ்வாய் வரும்பொழுது செவ்வாயுடைய காரகத்தன்மையான சகோதரனுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, உதவி செய்வது, ஹாஸ்பிட்டலில் தலைக்காயம் ஆன நோயாளிக்கு உதவி செய்யும் பொழுது மீன லக்னத்தை பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி கருணாநாதன் வழிபாடு ரெண்டாம் வீட்டு அதிபதி என்ன கிரகமாக வருதோ அதனுடைய கடவுளை வழிபாடு பண்ணும்பொழுது நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி ஒரு கிளைம் வந்து எங்களுடைய ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் வந்து 51 ஜோதிடர் பார்த்தாரு, அது 52வது என்னை பார்க்க வந்தார். அவர்கிட்ட சொன்ன ஒரே பரிகாரம் என்னன்னா, அவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம், அப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் வராரு, சந்திரனுடைய கருணாநாதன் விலங்கு வந்து விநாயகர். அவர்கிட்ட சொன்னது என்னன்னா விநாயகர் போட்டோ மட்டும் பாக்கெட்டில் வச்சுக்கன்னு சொன்னார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சதுக்கப்புறம் நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சது. அவர் கிட்டத்தட்ட 25 கிளைம் அவரே எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அதே மாதிரி பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர், அவர் பிறந்தது வந்து துலாம் லக்னம், அப்போ துலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாயி. அப்போ அதனுடைய கண்ணநாதன் கடவுள் யாருன்னு கேட்டால் நரசிம்மர். அவர் நரசிம்மர் ஃபோட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் பேங்கில் நிறையா ப்ரொமோஷன் ஆகி நல்ல நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அதுதான் அவர் வந்து சங்கட்டையும் கேட்டார், ஐயா நானும் கிட்டத்தட்ட 20 ஜோசியர் பார்த்துட்டேன், யார் இந்த டெக்னிக்கல் சொல்ல, இந்த ஃபோட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து காலபுருஷன் தத்துப்படி, ஒருத்தர் காலபுருஷன் தத்துப்படி ரெண்டாவதாக வீட்டு என்ன வீடு வரும், என்ன கிரகமாக வருதோ காலபுருஷன் தத்துவப்படி, அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கத்தில் பிறந்திருக்கிற நார் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதனாக வராது, அது காலபுருஷன் தத்துவப்படி ஆறாம் வீடு. ஆறாம் வீடு என்பது அடிபவரை குறிக்கும். அப்போ அடிபவர் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி ஒருவர் வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை தானமாக கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி என்ன கிரகமாக வருதோ அந்த வீட்டு அந்த கிரகத்து அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வருமானம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி என்ன நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர சாராபதி கேறு சாரமாக போயிட்டாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருமானம் தடைகள் ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டாம் அதிபதி சூரியனாக வராருன்னு வச்சுங்க, கேதுருடைய நட்சத்திரம் நின்றால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அதாவது சிவன் கோயில்களுக்கு சென்று சிவனுக்கு மாலை வாங்கி போடுவது, அதே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு மாலை வாங்கி போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதேமாரி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய மந்திரம் நீங்கள் தினசரி சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதே சிம்மனத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா ரெண்டாம் வீட்டு புதனாக வராரு, அதுக்கு தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள். அப்போது டெய்லியும் தினசரி ஓம் நமோ நாராயண நம அப்படிங்கிற மந்திரத்தை தினசரி 27 முறை சொன்னீங்கனாலே நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் இடத்துல போய் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி ரெண்டாம் வீட்டு அதிபதி என்ன கிரகமாக வருதுன்னு பாருங்கள், அந்த கிரகத்துடைய தானியத்தை நீங்கள் அந்த நாளில் அந்த ஓரையில் நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வரும். அதே மாதிரி பணம் எப்பொழுதுமே யார்கிட்டாவது கொடுக்கும் பொழுது பணம் நீங்கள் கொடுக்கும்போது பணம் எண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தை பையில் வச்சுக்கிட்டு பணமே வந்துவிடு சேர்ந்துவிடு தங்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப 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 பணம் உங்ககிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலாவுக்கு கடைபிடிங்க. அடுத்ததை வந்து பார்க்க போனீங்கன்னா பணம் யார்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது மடித்து நம்ம பக்கம் நோக்கி கொடுங்க, கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது பணம் திரும்பியும் நம்மக்கிட்ட கொடுத்த பணம் நிறையா நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நீங்கள் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பெட்லேயே உட்காந்துக்கிட்டே சொல்லலாம், பஞ்சபூத சக்திகளே அனைத்து சக்திகளையும் தா, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியும் தா அப்படிங்கிறத 5 முறை சொல்லுங்கள்.
சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பணம் காட்டில் நிறையட்டும் பணம் எங்கும் நிறையட்டும் என் அறை முழுவதும் நிறைய பணங்கள் வந்து கொண்டிருக்கிறது என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் பணம் என்ன காந்த சக்தி உருவெடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தினசரி 5 முறை சொல்லுங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதாவது இந்த மந்திரத்தை சொல்லும் போதே நம்ம உடம்புல வந்து சூரியகலை சந்திரகலை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ சூரியகலை ஓடும்போது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே அந்த மந்திரம் சீக்கிரம் பலிதமாகும். அதாவது சூரியகலை எப்படி ஓடுதுன்னா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது வலது கையும் வலது காலை ஊனி எந்திரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரியகலையில் அந்த மூச்சுக்கற்று மாறிடும். அப்போ இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100% அது பலிதமாகும். அதே மாதிரி வந்து நம்ம கண்கள் மூலமாக மாற்றலாம். நம்ம கண்கள் இருக்கு இல்லைங்க, வலது கண்ணை உற்று பார்க்கணும். நம்மளே வந்து அந்த மனசை நிறுத்தி அந்த கண்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியகலையில் அந்த அந்த சூரியகலை ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாங்களும் சீக்கிரம் பலிதமாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாபம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பஞ்சா நம்மளுடைய தினசரி காலண்டர் இருக்கு இல்லைங்க, அதுக்கு பின்னாடி கௌரி பஞ்சாகனு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாபம்னு எழுதியிருக்கோம், அந்த டைமை நோட் பண்ணிக்கங்க. தினசரி நீங்கள் செய்கிற கடையில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபம் வர டைமில் நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கலை நெய் ஊட்டி தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர வருமானம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்ச குழு தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜாவுக்கும் மற்றும் துணைத்தலைவர் திருப்பதி ராஜா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பிரகாஷ்ராஜ் அண்ணா அவர்களுக்கும் கை முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். என்னுடைய அலுவலகம் திருச்செங்கோட்டில் ஈரோடு ரோட்டில் உள்ளது. என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 98-657-57-189. இன்னொரு நம்பர் 93-44-24-19-77. மிகச்சிறப்பான முறையில் வருமானம் வர எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாட்டினார். பண்டித் செந்தில்குமார் ராய் அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு சேலம் திரு அருண்ராமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.